சென்னை அருகே புதுப்பாக்கத்தில் சிவசங்கர் பாபாவுக்கு சொந்தமான சுசில் ஹரி இன்டர்நேஷனல் பள்ளியில் வருவாய்த்துறை அதிகாரிகள் நில அளவீடு செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வினோத் கண்ணாவிடம் கேட்கலாம். வினோத், கூடுதல் விவரம் என்ன? பாலா, நாம் தற்போது புதுப்பாக்கத்தில் உள்ள சிவசங்கர் பாபாவுக்கு சொந்தமான சுஷில் ஹரி இன்டர்நேஷனல் பள்ளி நின்று கொண்டிருக்கோம். இந்த பள்ளியில் மதியம் நண்பகல் 12:30 மணி அளவில் 5 பேர் கொண்ட வருவாய்த்துறை அதிகாரிகளும் சிபிசிஐடி அதிகாரிகளும் இங்கே வந்தனர். தற்போது 4 மணி நேரத்தை கடந்து சிபிசிஐடி அதிகாரிகள் இந்த விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுமார் 40 மேற்பட்ட ஊழியர்கள் மற்றும் இந்த உள்ளே பணிபுரியக்கூடிய ஊழியர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவசங்கர் பாபாவின் அறையிலிருந்து 4 லேப்டாப் மற்றும் ஒரு கணினி ஆகியவற்றை சிபிசிஐடி போலீஸார் பறிமுதல் செய்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவிகள் மாமல்லபுரத்தில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இந்த சிவசங்கர் பாபா மீது பாலியல் புகார் அளித்ததைத் தொடர்ந்து அவர் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கானது சிபிசிஐடம் மாற்றம் செய்யப்பட்டு சிபிசிஐடி விசாரணையை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தனர். இன்று காலை டெல்லியில் தேடப்பட்டு வந்த சிவசங்கர் பாபாவை போலீசார் கைது செய்தனர். இன்று இரவு டெல்லியில் கைது செய்த சிவசங்கர் பாபாவை இன்று டெல்லியிலிருந்து இன்று இரவு சென்னைக்கு அழைத்து வருவதாக ஒரு தகவல் நம்மிடத்தில் வெளியாகியுள்ளது. தற்போது இந்த பள்ளியில் சிபிசிஐடி அதிகாரிகள் 5 பேர் காலையில் நண்பகலிருந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்களுடன் இந்த பகுதியில் உள்ள புதுப்பாக்கம் வருவாய்த்துறை அதிகாரிகள் கூட இருந்தனர். தற்போது இந்த பள்ளியில் நில அளவீடு செய்து வருகின்றனர். எதற்காக என்று தெரியவில்லை. குறிப்பாக அந்த ஏரியை ஒட்டி இந்த பள்ளி இருப்பதால் இந்த பள்ளி ஆக்கிரமிப்பு ஏதேனும் நடைபெற்றிருக்கலாம் என்பதற்காக அந்த அளவீடு செய்தவர்களா என்று தெரியவில்லை. இந்த தற்போது இந்த அதிகாரிகள் உள்ளே விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சிவசங்கர் பாபாவுக்கு உதவியாக இருந்த 2 ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்களிடம் உள்ளே விசாரணை நடைபெற்று வருவதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளன. அவர்கள் சிபிசிஐடி விசாரணை அதிகாரிகள் வெளியே வரும்போது அவர்களை கைது செய்து வருவதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. பாலா, பாலியல் தொல்லை புகாரில் கைதாகியுள்ள சிவசங்கர் பாபாவிற்கு சொந்தமான சுஷில்ஹரி பள்ளி அமைந்துள்ள நிலத்தை அளவீடு செய்யும் பணியில் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்டோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வினோத். தமிழகத்தில்